ஓகே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் ராபர்ட் பாட்டின்சன் அவர் நடித்து இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம்னா, தி பேட்மேன். இந்த படத்தை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 5 சீரீஸ் வந்து பேட்மேன் சீரீஸ் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த படத்தை எப்படியாவது ஒரு ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தணும்னு சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கே போயிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 1000-2000 பேர் வருவான்னு நினச்சா, தேட்டரில் 20-30 பேர் தான் வந்து நிற்கிறாங்க. சரி, அதான் போட்டு சரி நம்ம போய் படத்துக்கு வந்துட்டோம், உள்ளே போய் படத்தை பார்க்கலான்ட்டா ஃபஸ்ட்டு சீனே படுமொக்கையாக இருக்கு. சரி ஓகேடா, இப்போ தான் பேட்மேன் வருவான், பேட்மேன் எதாவது பார்க்கலாம், பேட்மேன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு பையன் வரான். கேட்டால் அவன் தான் பேட்மேன்ட்டானான். சரி விட்டு தொலாரு, என்ன தான் கதைன்னு சொல்லிப்பா. கௌதம் சிட்டி, கௌதம் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் ஆல்ரெடி யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ, அந்த லஞ்சம் யார் யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவனோட பிடிச்சி ஒரு லூசு பையை அழிக்கிற மாதிரி சீன். அந்த லூசு பையில் பேட்மேன் அழிக்கணுமா, இது ஒரு கதைன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். நான் என்ன நினச்சேன்னா, இந்த கிறிஸ்டபர் நோலன் கிறிஸ்டியன் பேல் நடித்த மாதிரி படம் வந்து ஆக ஓகோன்னு இருக்கும்போது இந்த டார்க் நைட்டு, டார்க் நைட் ரைசஸ், பேட்மேன் பிகின்ஸ் மாரி இருக்கும், அதை விட மேலே இருக்கும்னு நினச்சி ட்ரெய்லர் பார்த்து ஏமாந்துட்டேன். சரி உள்ளே போயிட்டு பார்த்தா என்னென்னா, அந்த மாதிரி ஒரு சீன் கூட எடுக்கல. கிறிஸ்டபர் நோலன் எடுத்த மாதிரி அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் ஒன்றுமே காணும். ஒரு இடத்துல ஒரு சிரிப்பு வரல, ஒரு அழுவை வரல. ஃபைட்டு சீனாவது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டா பேட்மேனை வச்சுட்டு காமெடி பண்ணியிருக்கணும். ஒரு பேட்மேன் எப்படி அப்பியரன்ஸ் கொடுக்குன்னே தெரில. அதுவும் இல்லாமல் பேட்மேனுக்கு தகுந்த மாதிரி எப்படியாவது ஒரு காஸ்டியூமாவது நல்லாயிருக்கும். இந்த படத்தில் காஸ்டியூம் கூட நல்லா இல்லை. என்னடா பேட்மேனுக்கு என்ன காஸ்டியூம் பார்த்தா, அந்த பேட்மேன் பிகின்ஸும் நம்ம இந்த டார்க் நைட் பார்க்கும்போதே அவருக்கு வச்சிருந்த காரும் அவர் வச்சிருந்த பைக்குமே பார்த்தாலே அதை பார்க்குறதுக்கே ஒரு குரூப் வருவாங்க. ஸோ அதெல்லாம் நானெலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பைக் வாங்கணும், அந்த மாதிரி கார் வாங்கணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த படத்தில் காரும் நல்லா இல்லை, அவர் ஓட்டுற பைக்கு 1950 வந்து மூட்டை கட்டின பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தை ஓட்டிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி பேட்மேன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டானோ. மொத்தத்தில் இந்த படம் வந்து டிசி காமிக்ஸ் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட். இனிமேல் என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, பேட்மேன் படத்தை வந்து இனிமேல் எடுக்கணும்னா கிறிஸ்டபர் நோலன் தவிர வேறு யாராலையும் எடுக்க முடியாதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த நடிகர் மட்டும்தான் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த ராபர்ட் பாட்டின்சன் மட்டும் அவருக்கு தேவையான கேரக்டர் மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. செகண்டாக வந்து இந்த படத்தில் பேட்மேனையும் கேட்வுமேனையும் சேர்த்து படத்தை எடுத்திருக்காங்க. டிசி காமிக்ஸில் எல்லாமே வந்து சூப்பர் ஹீரோஸ். சூப்பர் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போயிட்டு உலகத்தை காப்பாற்றுவாங்க தான் கதை இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த டைரக்டர் உலகன்னா ஒரு 10 பேர் 20 பேர் இது அதுதான் உலகன்னு நினச்சிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ளட்டு வருது. ஃப்ளட்டில் ஒரு 20 பேர் வந்து பேட்மேன் காப்பாற்றுறாரு. அந்த 20 பேரை காப்பாற்றுனா உலகத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டார். இது என்னென்னா, இதெல்லாம் கிறிஸ்டபர் நோலன் அவர் டைரக்ட் பண்ண அந்த பேட்மேன் பிகின்ஸ் டார்க் நைட்லாம் பார்த்தார்னா, இது மாதிரி ஒரு சீன் நான் நல்ல வேலை நான் வைக்கலை, இல்லைனா வந்து என்னோடய ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிப்பாங்கன்னு அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் டார்க் நைட் ரைசஸில் எடுத்துகிட்டு வந்து கேட்வுமேன் வச்சார். அவர் ஒவ்வொரு சீரீஸும் அவர் ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாரி கிறிஸ்டியன் பேலை அப்படியே வந்து செதுக்கியிருப்பார். அதனால் இன்னால் இங்கே பார்த்தா ராபர்ட் பாட்டின்சன் அவரோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டார். செகண்ட் என்னென்னா, 2-3 இடத்துல சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அது மட்டும்தான் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தா அந்த டார்க் நைட் ரைசஸ்ஸு, டார்க் நைட் பார்த்தோன்னா அந்த மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கு எப்போ வரும் லாஸ்ட் வரைக்கும் படம் முடிகிற வரைக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் வரல. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த பேட்மேன் பிகின்ஸு, டார்க் நைட்டு, டார்க் நைட் ரைசஸ்லாம் ஹேன்ஸ் ஜிம்மர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார். ஆனால் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே காணும். எப்போ தாண்டா பேக்ரவுண்ட் மியூசிக் வரணும்னு நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் படம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கே வரல. படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு இவன் சொன்ன ரிவ்யூ கரெக்டு தான், இனிமேல் இவன் படம் பார்த்து இவன் ரிவ்யூ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி போங்க. ரெண்டே விஷயம் தான் நல்ல விஷயம். ஒன்று, சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. செகண்டு வந்து இந்த ராபர்ட் பாட்டின்சன் அவர் கொடுத்ததை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இதை தவிர கதையும் நல்லா இல்லை, எடுத்த சீனும் நல்லா இல்லை. தேடாக பார்த்தோன்னா சுத்தமாக கதையே இல்லை. அதான் பெரிய மைனஸ்ஸு இந்த படத்தில். இதுமாரி அடுத்த பேட்மேன் படத்தெலாம் வந்து நல்ல டைரக்டர் இவரெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ட்ரெய்லரை பார்த்து யாரும் வந்து உள்ளே போயிட்டு படத்தை பார்த்துடாதீங்க. இவர் எடுத்தால் நல்லாயிருக்கும், இவர் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி படம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மட்டுமே அடுத்த பேட்மேன் சீரிஸை வேணால் போய் பார்க்கலாம். இல்லைனா
கிறிஸ்டபர் நோலனே வந்து அடுத்த சீரிஸ் எடுத்தால் நம்பி போய் உட்காந்து நம்ம வந்து தியேட்டரில் நம்ம வந்து டிசி காமிக்ஸ் வந்து படத்தை வந்து நம்பி உட்காந்து பார்க்கலாம். இனி வந்து We'll be right back.